அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மரம் வந்து சில்வர் ஓக். இந்த மரத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பெயர் இருக்குது, இது வந்து மலைச்சவுக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது முடிய என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் சிம்பிள் ஐட்டிங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பயனுள்ள நல்ல தகவல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, உள்ளே போய்ட்டும் பாருங்கள். அன்பு தமிழர்களே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே தெரியும் சவுக்கு மரம் கேள்விப்படுவோம். சவுக்கு மரம் என்னத்துக்கு பண்ணுவாங்க? கச்சி போஸ்டர் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு கம்பம், அந்த மாதிரி ஒரு விதமான போஸ்டர் சப்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து சவுக்கு மரத்தை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. கம்பம் நடுறதுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த தோட்டக்கல் பயிருக்கு நிறைய இதுக்கு சப்போர்ட்டிங் தூணாக வந்து சவுக்கு மரத்தை பயன்படுவாங்க. அதுக்கடுத்து வந்து மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா சவுக்கு வந்து பேப்பர் தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விறகு, பெரிய பெரிய அதிகமாக சமையல் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும்ன்ற சவுக்கை யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து இப்போது அதிக பரவலாக வந்து சூளை எரி போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நுனி மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில டைமில் சவுக்கு கட்டையும் யூஸ் பண்ணுறாங்க. கம்மியான விலைக்கு கிடைக்கும்போது வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சவுக்கை பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் ஆகும் ஒரு ஏக்கரில் நம்ம சவுக்கை நடவு பண்ணி அதை வெட்டி எடுக்கணும்னா கரெக்டாக 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 30,000 விற்கும், 50,000 விற்கும், 1,00,000 விற்கும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் எங்கள் கிராமத்தில் வந்து நடைமுறையில் விற்றதை வச்சு நான் சொல்கிறேன். மற்றில் ஏறலாம் குறையலாம், அந்த மாதிரி நடக்கும். இப்போ சவுக்கிலே பல வெரைட்டி வந்துச்சு. இப்போ இதில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டிலாம் வந்திருக்கு. அந்த மாதிரி சவுக்கை வந்து நிறைய வெரைட்டி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஈல்டு வரும். 2.5 வருஷத்தில் வெட்டுற சவுக்கெலாம் இருக்குது. பல விதமான சவுக்கை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா நோக்கி வளரக்கூடிய சவுக்கியம் இருக்குது, குயிக்காப்பு இருக்கக்கூடிய சவுக்கியம் இருக்குது. நல்ல ஹைப்ரிட் சவுக்கியாக வாங்கி போட்டோம்னா 1 ஆண்டுகள் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1,00,000 ரூபா வரைக்கும் கூட விலை போகிற, சாரி 3 ஆண்டுகளில் 1 ஏக்கர் வந்து 1,00,000 ரூபா அளவுக்கு விலை போகக்கூடிய ரகமாகவும் அதை தேர்ந்தெடுக்கப்படுது. என்னுடைய நிலத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் மாதிரி தான் 5 ஏக்கர் பயிர் வச்சார். அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி 3 ஆண்டுகளில் வந்து 5,00,000 ரூபா வந்து வித்துட்டார். அந்தளவுக்கு விலையும் போகும். சவுக்கையில் அந்த மாதிரி ஹைப்ரிட் ரகம்லாம் இருக்குது, அந்த மாதிரி வாங்கி பயிர் வைக்கலாம். ஏன் இப்போ சவுக்கை பற்றி இவ்வளோ விளக்கமாக சொல்லலாம்? இது ஒரு மலைச்சவுக்கு, சில்வர் ஓக்குன்ற மரம். இந்த மரத்தை வந்து இப்போ நம்ம சவுக்கு மரம் வந்து 3 அடிக்கு 1 வைப்போம், 3 x 3, 3 அடி அகலம், 3 அடி நீட்டுக்கு ஒரு ஒரு கன்று நடுவோம், ரொம்ப கிட்ட கிட்ட நடுவோம் இல்லையா. இதேமாதிரி இந்த மலைச்சவுக்கை வந்து நம்ம வந்து 6 அடிக்கு 1 நடலாம். நல்லாவே கிளம்பணும் எதிர்பார்க்க. சவுக்கு மரம் எந்த அளவுக்கு கிளம்புதோ அந்த அளவுக்கு கிளம்போ நல்லா ஈல்டும் வரும். அதேமாதிரி அந்த மலைச்சவுக்கு வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, தோட்டக்காலில் வந்து ஊடு பயிர், அதாவது கொடி பயிர் வகை மேலே ஏற்றுறாங்க இல்லையா, மிளகு அது மாதிரி நிறைய கொடி வகை பயிரெலாம் மேலே ஏற்றுறதுக்கு பயன்படும். அதேமாதிரி மலை பிரதேசங்களில் வந்து கம்பல்சரி மரம் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸும் இருக்குது. மரங்களை அழித்து, காடுகளை அழித்து விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து கூட இந்த மாதிரி சில்வர் ஓக் மரத்தை நட்டுட்டு கணக்காட்டுவாங்க. கணக்காட்டிட்டு அந்த இடத்துல வந்து கீழே விவசாய நிலமாக பயிர் வைப்பாங்க. அது வந்து கம்பல்சரி மரம் இருக்கணுன்றது கவர்மெண்ட் ரூல்ஸு, அதுக்கும் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது இந்த சில்வர் ஓக் மரமும் பார்த்திங்கன்னா நல்ல மிக நோக்கி வளரும். இதுவும் மர ஜாமான்கள் அளவுக்கு டிம்பர் விட்டு மரம் மாதிரி பயன்படும். ஆனால் எல்லாமே நினைப்போம் சவுக்கு மரம் வீணாகிடும், மக்கணும், நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஆனால் சவுக்கு மரம் மாதிரி மிக ஸ்ட்ராங்கான மரம் எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நான் சொல்கிறது வந்து நாங்கள் கண் கூட பார்த்தோம். என்னுடைய பக்கத்து நிலத்தில், அதாவது ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள எங்கள் வில்லேஜை சேர்ந்த விவசாயி தான் அவர். பார்த்தீங்கன்னா 50 மரம், அவர் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சவுக்கு போட்டிருந்தார். அதில் வந்து ஒரு 50 மரத்தை விட்டுட்டார், அப்படியே ஒரே லைனாக மரத்தை வெட்டாமலே விட்டுட்டார். சரி என்ன தான் இருக்குன்னு சொல்லி விட்டுட்டார். கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்டுகள் அந்த மரம் இருந்தது. 10 ஆண்டுகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 அடி சுற்றளவுக்கு மரம் வந்துச்சு. 4 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம், 3.5 அடி 4.5 அடி அந்த ரேஞ்சுக்கு சுற்றளவு வந்துச்சு. சவுக்கு மரம் சிறப்பாகவே இருந்தது, எந்த ஒரு காயவோ இல்லை வீணாகவோ இல்லை. சவுக்கு மரம் அவ்வளோ எவ்வளோ ஹைட் இருந்தால் அவ்வளோ ஹைட்டு நல்ல வலுவான சூழ்நிலையே இருந்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மரத்தை விற்கணும்னு முயற்சி பண்ணும்போது அவர் எதிர்பார்த்த விலை போகலை. எல்லாம் சவுக்கு மரமாக சவுக்கு மரமாக வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவாய்ட் பண்ணிட்டு வேறு அதுக்கு இதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவர் எதிர்பார்த்த விலையை விற்காதால் அவர் என்ன பண்ணிட்டார், அவரே அந்த மரத்தை வந்து அறிஞ்சார். அறியும்போது பார்த்தா ஃபுல்லாகவே வைரம் பாஞ்சிருந்தது. அதுதான் அதில் ஒரு சந்தோஷமான விஷயம். ஸ்ட்ராங்காக ஹெவி ஸ்ட்ராங்காக இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது, ஹெவி ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் அதை விற்கவே இல்லை. கம்ப்ளீட்டு வந்து அவர் வீட்டுக்கு தேவையான மர ஜாமான்கள் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பீஸ் பிடிச்சி அதுக்கு தேவையானது அனைத்தையுமே செஞ்சார். நல்லாவே இருந்தது, ஃபுல்லாக வைரம் பாஞ்ச கட்டை ஃபுல் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் பிளாக் கலரில் இருக்குது. அந்தளவுக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் இல்லை. ஆனால் சவுக்கு மரத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு கை பெரிய சவுக்கு கிளை 3 ஆண்டுகள் சென்று வெட்டணும்னா அது வந்து எதுக்குமே பிரயோஜனப்படாது. ஒரு 6 மாதத்தில் மக்கிடும். 6 மாதத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணலாம், வெளில போட்டு வச்சாலும் தானே அதில் வந்து
மரப்புழு உருவாகிடும், மரத்தில் ஹோல்ஸ் போட்டுடும், தானாக மக்கிடும், மக்கிட்டு தட்டும்போது பல பலன்னு கொட்டிக்கும், ஒன்றுத்துக்கு யூஸ் இருக்காது. ஆனால் அதே சவுக்க மரம் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எந்தளவு இருந்தது நான் நேரடியாக கண் கூட பார்த்தது, இது அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மரமாக மாறுது. எந்த ஜாமான்னு செய்யலாம், அதாவது மர ஜாமான்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், பழம் பிடிக்கலாம், எல்லாத்துக்குமே அது உகந்ததாக இருக்குது. நீங்கள் வந்து சவுக்க மரம்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியவே தெரியாது. அந்தளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும், உள்ள அவ்வளோ வைரம் பாய்ந்துடும் மரம், நல்லாவே இருக்கும், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இதுவே வந்து மிக சிறப்பான ஒரு மரமாகவே நான் நினைச்சேன். அந்தளவுக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ பவர்ஃபுல்லான பலகையும் அந்த சட்டங்களும் அந்த பீஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜன்னல் கம்பி, அரிகள் கம்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பிகளும் நல்லா கிடச்சிது. நல்லா அறுத்து கொண்டு வந்துச்சு, அவர் வீடுகளுக்கு யூஸ் பண்ணார். இது ஏன் சொல்லணும்னா, சவுக்கு மரம் வந்து நம்ம வந்து 3 ஆண்டுகளை வெட்டும்போது அது பிஞ்சி மரத்துலேயே வெட்டிடுறோம், போஸ்ட்டுக்கு கம்பத்துக்கு கொடுத்துட்றோம், ஒரு வருமானத்தை பார்த்துட்றோம், எடுத்துடுறோம். இல்லை, இதை லாங் பயிராக நீண்டகால பயிர் பயிர் வைக்கணும்னா தாராளமாக பயிர் வைக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த சவுகை அந்த நீண்டகால பயிராக இருக்கும்போது இந்த மாதிரி இது வேல்யூபிள் பொருளாக மாறுது. நீண்டகால பயிராக வேல்யூபிள் பொருளானால் மலை சவுக்கை வந்து தாராளமாக பயிர் வைக்கலாம், கீழே விவசாயம் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இது ஒரு வேல்யூபுல்லாக பொருளை மாற்றினா லாங் பீரியடு விட்டுக்கலாம், லாங் பீரியடு விட்டு கணிசமான விதத்தில் வந்து நம்ம வந்து வியாபாரம் பண்ணலாம், வியாபாரமும் நடக்கும். வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, அதாவது மற்ற பயிர் என்ன வெலை விற்குதோ அதில் 70% வெலை தேரும்னு வச்சிங்களேன். அதனால் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கலாம், அவ்வளோ எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க முடியாது. இல்லை நீங்கள் இதை இப்போ பயிர் வைக்கணும், உங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா நீங்கள் இதை பயிர் வச்சதுக்கப்புறம் அதை வந்து அறுத்து பீஸை பிடிச்சி பீஸ் பீஸாக, அதாவது மர என்ன சொல்கிறது, மர சட்டங்களாக வந்து நீங்கள் விற்கலாம். மர சட்டங்களாகவும் அரிகால் பீஸு இந்த அந்த ஏதாவது இப்போ செய்கிறீங்க இல்லையா, பீரோ கட்டில் ஷோபா அது மாதிரி செய்கிறீங்கள, அந்த பீஸ் அதுக்கு உகந்த பீஸாக பிடிச்சி நம்ம வந்து விற்றுலாம். அதனால் லாஸ்ன்ற பேச்சு இடம் இல்லை, லாஸும் ஆகாது. ஆனால் வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற விலை வந்து விற்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் ஒன்றும் இல்லை, நமக்கு என்ன அனைத்து விதமான வருமானம் கிடைக்கும், நல்ல விதத்துலேயே மரம் கிளம்பும், சிறப்பாகவும் இருக்கும், செம ஹைட்டு போகும். இது வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்க்குறாங்க, அதுவும் காடுகளில் மலை பிரதேசங்களில் மிகப்பெரிய லெவலில் வளருது, குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. நிறைய மரங்கள்லாம் நீங்கள் அறுத்து போட்டுட்டீங்க, இந்த மரமாக அந்த மரமானே தெரியாது, அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாத மரம்லாம் இருக்குது. அந்த மாதிரி அது மரத்தை கூட கூட மரத்து கூட மரத்தை சேர்த்து கூட இதை வியாபாரம் பண்ணிடலாம், அதனால் விற்க முடியாதுல்ல. நீங்கள் அதிக விலைக்கு விற்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கலாம். இல்லை ஓகே, ஒரு 70% ஓகே நார்மல் விலைக்கு விற்றாலும் போதுன்னா நீங்கள் வந்து இத்தகைய மரங்கள்லாம் பயிர் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய நிலங்களை வந்து வேஸ்ட்டாக நிறைய போட்டு வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வேஸ்ட்டாக போட்டு வைக்காமல் ஏதாவது ஒரு மரத்தை வந்து நம்ம விவசாய பெருமக்களை பயிர் வையுங்கள், மரத்தை நடுங்க. மரத்தை நட்டிங்கன்னா அந்த மரத்தின் மூலயத்தில் வர வருமானம் வந்து உங்கள் குடும்பத்திற்கு பேருதவியாக இருக்கும். அதனால் வந்து விவசாய நிலத்தங்களையும் சும்மா போட்டு வைக்காதீங்க, அதேமாதிரி நீங்கள் வாங்கி வச்சுருக்க ஃப்ளாட்டை சும்மா போட்டு வச்சுருக்காதீங்க. எந்த இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு மரத்தை ஊனுங்கள், அதிக இடமாக இருந்தால் அதிக மரத்தை ஊனுங்க, கம்மியான இடமாக இருந்தால் கம்மியான மரத்தை ஊனுங்க. கண்டிப்பாக மரம் நடவு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இல்லை உங்கள் சந்ததியருக்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்கும், நாட்டுக்கும் வளமாகவும் மழை வளம் பெருகும். அதனால் வந்து கம்பல்சரி ஒவ்வொரு வீட்டு குடிமகன்களும் மரத்தை பயிர் வைக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.